கொடநாடு எஸ்டேட் கொலை வழக்கு விசாரணை உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் மற்றும் சயான் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் வழக்கை விசாரித்த மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் வழக்கினை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோரும் ஆஜராகினர். மேலும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் மற்றும் சிபிசிஐடி போலீசார் நேரில் வருகை தந்தனர். மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் வழக்கினை விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இன்டர்போல் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணை மற்றும் சாட்சிகளிடம் விசாரித்து வருவது குறித்தும் நீதிபதிகளிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகி இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் தெரிவிக்கையில், கொடநாடு கொள்ளை வழக்கு இன்டர்போல் மற்றும் பிஎஸ்என்எல் தொடர்புடைய விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. விசாரணை அதிகாரி வளையத்திற்குள் வரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்தரப்பு சாட்சியாகவோ அல்லது அரசு தரப்பு சாட்சியாகவோ முடிவு செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு அழைக்கும் பட்சத்தில் எப்போது வேண்டுமென்றாலும் அவர் விசாரிக்கப்படலாம். ஆனால் தற்பொழுது விசாரணையில் யார் யாரெல்லாம் அரசு தரப்பு சாட்சியாகவோ எதிர்தரப்பு சாட்சியாகவோ விசாரணை செய்யலாம் என முடிவு எட்டப்படாத நிலையில் அவரின் மேல் உள்ள விசாரணை குறித்து முடிவெடுக்க வேண்டாம் என ஏற்கனவே நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளோம் என்று அவர் கூறினார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று விசாரணையின் போது மாண்பு நீதிபதிகள் தற்போதைய வழக்கின் விசாரணையை குறித்து கேட்டார். புலன் விசாரணையில் நிலுவையில் இருப்பது பற்றியும் இது சம்பந்தமாக அறிக்கை பெற வேண்டியது பற்றியும் எடுத்துக் கொள்ளும் கேட்டுக்கொண்ட மாவட்ட நீதிபதிகள் வழக்கை எதிரும் டிசம்பர் 20ஆம் தேதி என்று பற்றி வைத்திருக்கிறார். சார், நேற்று சிபிசிடி ஆஃபீஸில் ஒரு புதிய இது சஜீவன் என்கொயரி நடந்துச்சு, அதை பற்றி ஏதாவது? நேற்று கோயம்புத்தூரில் சிபிசிடி அலுவலகத்தில் 3 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு இல்லைங்களா சஜீவன் மேலே, அதை பற்றி ஏதாவது தகவல் எதாவது இருக்குங்க சார்? விசாரணை நடந்து கொண்டிருக்கு இல்லை, இன்னும் விசாரணை முடியல சார். இப்போ ஹைகோர்ட்டில் வந்து ஏன் எடப்பாடி கேஸ் விசாரிக்க கூடாது? புலன் விசாரணை ஒரு அங்கம், புலன் விசாரணையில் வந்து அதுவும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஏதோ ஒருத்தரையும் விசாரிக்க வேண்டியது விசாரணை அதிகாரம் கடமை, அதன்படியே விசாரிச்சிருக்கேன். இல்லை, எடப்பாடி ஏன் விசாரணை பண்ணக்கூடாதுன்றது? எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது? அந்த டைம்ல வந்து அவர் சிஎம்மா இருந்தாலும் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க, பட் இப்போ ஒரு சிஎம் இல்லை இல்லையே, ஸோ இப்போ ஏன் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்துச்சு சார் போன வாரம். இன்னொரு மாதிரி கேட்கலையே சார், சென்னையில் அது ஏதோ சம்மன் கொடுத்து விசாரிக்கிறது ஐடியா இருக்கு சார். எடப்பாடி பழனிசாமிகிட்டே விசாரணை நடத்துறதுக்கான ஏன்னா சசிகலா கிட்ட பண்ணியிருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்டே விசாரணை நடத்துவதற்கான ஏதாவது இது இருக்கு, வாய்ப்பு இருக்கா சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைக்கிறாமா? இல்லை நீங்கள் அவரை பற்றி விசாரிக்கிறது, அவரை விசாரிக்க சொல்லி நீங்கள் மனு தாக்கல் பண்ணிட்டு குற்றம் சாட்டப்பட்ட தரப்புல மனு தாக்கல் அந்த தாக்கல் பண்ண சமயத்தில் வந்து அது வந்து டிஃபென்ஸ் விட்னஸுங்கிற எதிர்த்தரப்பு சாட்சியில் போட்டிருக்கு, அதாவது இப்போ அரசு தரப்பு சாட்சி, அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்ட வாக்கும் மூலம் அப்புறம் எழுத்துறப்பு சாட்சி, இதுதான் குற்றவியல் சட்டத்தின் நடைமுறை. இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்க வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்ட்டு. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் வந்து யார் யாரை விசாரிக்கலாங்கிறத வந்து முடிவு பண்ணும். அந்த மனுவில் வந்து எதிர்த்தரப்பு சாட்சியாக அவரை விசாரிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. எங்களோட இது என்னென்னா, நாங்கள் இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை முடிக்கலை. பொறுத்த இன்வெஸ்டிகேஷன் முடிக்கும்பொழுது நாங்கள் யாரும் வேணாலும் தொடர்புடையதுன்னு வந்து எங்களுக்கு என்னென்ன தகவல் கிடைக்குதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வரிசையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, யாரை பற்றியும் உங்கள் சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து அரசு தரப்பு சாட்சியாக இருக்கலாம், எதிர் தரப்பு சாட்சியாக இருக்கலாம், என்னவோ என்ன இருக்கும். ஸோ அது முடிவு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த முடிவு எடுக்க வேண்டாங்கிறது ஏற்கனவே நாங்கள் இந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த நீதிமன்றத்தில் அந்த மனு நிலுவையில் இருக்கும்போதே நாங்கள் சொன்னோம், இவங்க வந்து நாளைக்கு அரசு தரப்பு சாட்சியாக கூட இருக்கலாம், அப்புறம் முடிஞ்சு இந்திய தரப்பு சாட்சியாக கூட இருக்கலாம், இன்னும் என்ன இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் வந்து அதை முடிவு பண்ண முடியாதுங்கிறது நாங்கள் சொல்லியிருக்கோம்.
இப்போ விசாரணை வந்து இன்டர்போல் லெவல்லையும் இருக்குது, லோக்கல் இல்லை பிஎஸ்என்எல்லையும் இன்னும் முடிவு வரல. அதுக்கு முன்னால் எட்டு முடிவும் வந்து அவங்க எடுத்து எடுக்கிறதுனால வந்து நீதிமன்றம் எட்டு முடிவு எடுக்கல. அதனால் வந்து விவரங்கள் கேட்டாங்க, அதுக்கு நாங்கள் சரியான முறையில் பதில் சொல்லியிருக்கோம். தேவைப்பட்டால் வந்து அவருக்கும் சம்மன் கொடுத்து விசாரணை நடத்தப்படும் சார்ஜ் தேவைப்பட்டால். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்து கேட்கப்படுறேன். வழக்கை விசாரிக்கும் பொழுது தொடர்புடைய யாராக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக விசாரிக்கிறோம், காரியம் சொல்கிறேன்.